குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், எவ்வளவு நேரமா கடுமையான போக்குவரத்து நெரிசல் நீடிக்குது? எவ்வளவு தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு? சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் தான் கடும் போக்குவரத்து நிலவி வருகிறது. சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இங்கு கடும் போக்குவரத்து நிலவி வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களை நோக்கி அதிக வாகனங்கள் சென்று கொண்டிருப்பதை காணலாம். இன்று வார கடைசி நாளான சனிக்கிழமை இந்த குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் பகுதியில் உள்ள பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கும் வாகனங்களை செல்கிறார்கள். அதே போல் நாளை வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி திருவிழா வந்து நடைபெறுகிறது. சென்னையை ஒட்டிய பல்வேறு மாவட்டங்கள், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட இந்த அருகாமையில் உள்ள மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவர்களோட சொந்த ஊரான ஊரில் உள்ள ஆடி மாத திருவிழாவை கொண்டாடுவதற்காக அவர்களோட குடும்பத்துடன் சொந்த வாகனங்களுக்கு செல்வதாலும் இந்த நெரிசல் என கூறப்படுகிறது. சுமார் ஒரு மணி நேரமாக நீடிக்கும் இந்த நெரிசலால் அப்பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து தென் மாவட்டங்களை நோக்கியும், அதே நேரத்தில் பணி முடித்து எதிர்மாறும் சென்னையை நோக்கியும் போக்குவரத்து நெரிசலை காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.